வணக்கம் நண்பர்களே, இது நான் உங்கள் பிரபு. வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனலில் ஓல்ட் புல்லட் ரிலேட்டடாக டிப்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோ ஓல்ட் புல்லட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக ஓல்டு புல்லட்ஸ் வந்து ரொம்ப நாள் நிப்பாட்டி வச்சுருந்துட்டு, ஒரு 10 நாள் 15 நாளுக்கு மேலே நிப்பாட்டி வச்சுருந்துட்டு வண்டியை நம்ம மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீத்தர்லேருந்து அவ்வளோ இன்ஜின் ஆயில் கீழே தள்ளியிருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ இன்ஜின் ஆயில் வந்து கொட்டியிருக்கும். அது எந்த ஒரு ஓனருமே பார்க்கும்போது சரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி அவாய்ட் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், வண்டியை நிப்பாட்டும் போது ஆப் மீட்டர் சென்டர் பார்த்து நிப்பாட்டுங்க. அப்படி நிப்பாட்டுறதுனால பேட்டரியோட தேவையில்லாத டிஸ்சார்ஜை வந்து நம்ம தவிர்க்கலாம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப் மீட்டர் சென்டர் பார்த்து நம்ம நிப்பாட்டும் போது அந்த பேட்டரி டிஸ்சார்ஜை மட்டும் நம்ம தவிர்க்கல, இந்த மாதிரி ப்ரீத்தர்லேருந்து வரக்கூடிய இன்ஜின் ஆயிலையும் நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த விஷயம் பார்த்திங்கன்னா எனக்கு ரீசெண்டாக தான் தெரியும். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து ஒரு மெக்கானிக் வந்து இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அவர் ரொம்ப டெக்னிக்கலாக பேசியிருந்தார். அதில் எனக்கு பாதி புரிஞ்சிச்சு, பாதி புரியல, அதுதான் உண்மை. ஸோ நான் பாதி புரிஞ்சதோட நானும் ரொம்ப டெக்னிக்கலாக சொல்கிறேன்ட்டு உங்கள்கிட்ட ரொம்ப எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, நானும் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். ஸோ இவ்வளோதாங்க விஷயம். நம்ம வந்து வண்டியை நிப்பாட்டும் போது ஆப் மீட்டர் சென்டர் பார்த்து நிப்பாட்டணும் அப்படின்னா அனாவசியமாக அந்த ப்ரீத்தர்லேருந்து இன்ஜின் ஆயில் தள்ளுறதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.